வணக்கம் வானவில் பிளஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உணவியல் சார்ந்த சந்தேகங்கள், உளவியல் சார்ந்த சந்தேகங்கள் மற்றும் உணர்வியல் சார்ந்த சந்தேகங்கள் வரவேற்கப்படுகிறது. கேள்விகளை வந்து தாராளமாக வந்து ஆண்களும் கேட்கலாம், பெண்களும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார், நான் சாந்தி பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, என்ன வயசுமா? எனக்கு 26 சார். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? இல்லை சார், குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பசங்க. சரி. மார்பகம் ரொம்ப தொங்கி போயிடுச்சு சார். அது சின்ன வயசுலேருந்தே மார்பகம் இருக்காது. சரி, நீங்கள் எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? எவ்வளவு எடை இருக்கிறீங்க? எடை எவ்வளவு இருக்கிறீங்க? எவ்வளவு எடைனா வெயிட், வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட்டா சார்? ஆ, வெயிட் 35 இருக்கேன் சார். ஓ, அதான் பிரச்சனை. 35 இருக்கேன் சார். சரி, 33லேருந்து 40-45 வந்து பத்தாதமாக நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கிறீங்க. அதாவது எப்போவுமே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பு வந்து சரியான முறையில் இருக்கணும், அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து வெயிட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கா? வெள்ளைப்படுதல் இருக்குது சார். ஒன்று. உங்களுக்கு முதுகு வலி இருக்கா? மார்பு வந்து அளவு குறைஞ்சு போறதுக்கும் மார்பு வந்து தளர்ந்து போறதுக்குமான காரணம் வந்து நீங்க சரியான அளவு உடல் எடை குறைவா இருக்கிறீங்க. உங்கள் உடல் எடை குறைவுக்கு காரணம் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வெட்ட சூடு காரணம், வெள்ளைப்படுதல் ஒரு காரணம். நீங்கள் வந்து அந்த வெள்ளைப்படுதலை வந்து முழுமையாக நிறுத்துறப்போ மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாதாம்பிசின் மிக எளிமையாக கிடைக்குமா? இந்த பாதாம்பிசினை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியில் ஊற வச்சிடணும். காலையில் வந்து சூடான பாலில் அந்த பாதாம்பிசினும் கொஞ்சம் பனவெல்லமும் சேர்த்து சாப்பிடணும். ரெகுலராக விடாமல் 48 நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுடைய எலும்பு எல்லாமே வந்து பலகீனமாகிடும். எலும்பு வீக்காக இருக்கும், நரம்பு வீக்காக இருக்கும், ரத்தம் சூடாக இருக்கும், உடம்புல வந்து சதை இருக்காது. அப்போ இந்த பாதாமிசின் சாப்பிட்றப்ப வந்து வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடையில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒரு கிழங்கு கிடைக்கும். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பாலில் போட்டு வேக வச்சு காய வச்சு அதை பொடி பண்ணி காலையில் ஒரு ஸ்பூனு இரவு ஒரு ஸ்பூனு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும். அதே போல் வந்து முருங்கைக்கீரையை சூப்பு வச்சு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும். கல்யாண முருங்கைன்னு ஒரு இலை இருக்குது, அதையும் நீங்கள் வந்து சூப்பு வச்சு ரெகுலராக சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்து உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் முதல்ல வந்து அதிகப்படுத்தணும். உங்களோட ஹைட் 5 இருப்பீங்களாம்மா? 5 5 5 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 55 வெயிட் இருக்கணும். ஸோ 50-55 வெயிட்டு வந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து மார்பு தளர்ந்த மார்பை வந்து சரி பண்ண முடியும். இல்லை பிரஸ்ட் வந்து என்லார்ஜ் ஆகிறதுக்கு அப்போ தான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சோயான்னு சொல்லுவோம், சோயான்னு ஒரு பருப்பு இருக்குது உங்களுக்கு தெரியுமா? சோயா, சோயா பீன்ஸ். ஆமாம், ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கையளவு சோயா பீன்ஸை நைட்டு ஊற வச்சு காலையில் அதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அந்த சோயா பீன்ஸை ரெகுலராக விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரணும். 3 ஒரு 6 காலம் பெண்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அதில் வந்து இந்த சோயா ரொம்ப ரொம்ப நல்லது, சோம்பு ரொம்ப ரொம்ப நல்லது, கொத்தமல்லியை வந்து துவையல் மாதிரி அரைச்சி அடிக்கடி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பூசணிக்காய், அதாவது வெள்ளை பூசணிக்காய் வந்து வெள்ளரி விதை பூசணி விதை சேர்த்து சாப்பிடணும். அது எப்படின்னா வெள்ளரி விதை 1 பூசணி விதை 1 நைட்டு ஊற வச்சிடணும். காலையில் வந்து அதை மிக்சியில் போட்டு ஒரு வெள்ளை பூசணி 1 அதோட சேர்த்து
நாலு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைக்கிறோம். அரைச்சி இதை ரெகுலராக 48 நாள் விடாமல் சாப்பிட்டிங்கன்னா தளர்ந்த மார்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பிரஸ்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ண முடியும். இன்னும் நிறைய வந்து இந்த மார்புகளை வந்து பெருக்கிறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகளை நான் என்னுடைய பாலியல் மந்திரம் சேனலில் யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவான வழி கிடைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்சிகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து எங்கள் பயணிப்போம். தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்ரா, பூனைக்காளி விதை, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், அரசு, சித்திர மூலம் கொண்ட பவுடர், மஸ்லி விட்டா சிரப், அமுக்ரா, திராட்சை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பூசணி, பூனைக்காளி விதை, மூக்கிரட்டை, கரிசாலை, நெல்லிக்காய், கோதுமை, மஞ்சிரட்டி, கற்றாழை, பண்ணக்கிழங்கு, சோயாபீன்ஸ், சீந்தில், வெந்தயம், நன்னாரி, வெள்ளை முசிலி, கடுக்காய், சுண்டல், சூரியகாந்தி, பவழமூச்சை, ஆளி விதை, நாட்டு அக்ரூட் கொட்டை, பப்பாளி, சேப்பங்கிழங்கு, சிலா சத்து, கிராம்பு, சீரகம், இமாலயன் பிளாக்பெரி, கடுகு ரோகிணி கொண்டது. மைன் B36 கேப்சூல், வெந்தயம், நிலப்பூசணி, பெருஞ்சீரகம், கருணை பலா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, வெள்ளி லோத்திரம், வெள்ளை முசிலி, வால்மிளகு, ஜீவகம், அமுக்கரா, சீமை காட்டு முள்ளங்கி அடங்கியது. மைன் B36 கிரீம், வில்வம், கற்றாழை, வேம்பு, நாவல், அத்தி அரசு கொண்டது. சாவித்ரி பிளஸ், தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்கரா, பாலை கொடி கொண்டது. சிலாஜீத் கேப்சியூல், சிலா சத்து கொண்டு தயாரிக்கப்பட்டது.